குறிப்பாக டாக்டர், இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துகின்ற நேரத்தில் முக்கியமாக சிலர் சொல்வார்கள், ஏதோ ஒரு 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 கெடுதலான அல்லது ஒரு ஒரு சுகம் இல்லாத ஒரு நினைவு இருக்கக்கூடும், பழைய காலத்து ஒரு பழைய நினைவுகள் இருக்கக்கூடும். இந்த நினைவுகளை மறப்பதற்கோ அல்லது சோகமான சில சம்பவங்களை மறந்துவிட்டு வாழ்வதற்கோ இந்த வேலை பழுவை அதிகரித்து கொள்ளலாம் என்ற ஒரு மாற்று பொறிமுறையை அநேகமானவர் கையாளுகிறார். அதாவது பிஸி என்று சொல்வார்கள், நான் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு காரணம் தன்னைத்தானே வேலை பழுவுக்கு உள்ளாக்கி கொள்வதன் மூலமாக பல சோகங்களையும் பல விடயங்களையும் மறந்துவிடலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இது சரியானது தானா? இது உளவியல் ரீதியாக பார்க்கும்போது இது எதுவும் ஆபத்து மிக்க அல்லது ஏதேனும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுமா? ஆமாம், நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி. என்றால் முக்கியமாக இலங்கையிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மத்தியிலே பலருக்கும் பல்வேறு விதமான நினைவலைகள் நினைவுகள் அவர்களுக்கு இருக்கும். எந்த நேரமுமே நாங்கள் அதை பற்றி யோசித்து கொண்டிருப்பது நிச்சயமாக எங்களுக்கு பிரச்சனையை வரவழைக்கும். அதே நேரத்திலே அதை நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு ஏதோ ஒரு விதத்திலே அதை பற்றி யோசிக்காமல் வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பதும் தவறான விஷயம். ஏனென்றால் நாங்கள் எவ்வளவு காலம் பிஸியாக இருக்கப் போகிறோம், எவ்வளவுத்துக்கு நாங்கள் பிஸியாக இருக்கப் போகிறோம், அப்படி பிஸியாக இருப்பதனாலே நாங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயங்களை இழக்கிறோம். நாங்கள் பிஸியாகும் பொழுது வாழ்க்கையிலே நாங்கள் சந்தோஷமாக செல்ல வேண்டிய பயணங்களோ உறவுகளோடு செலவழிக்கும் நேரங்களோ நண்பர்களோடு செலவழிக்கும் நேரங்களோ குறைந்து விடுகின்றன, அங்கு வாழ்க்கையின் சமநிலை குறைகிறது. ஆகவே அதற்கான உதவியை நாங்கள் பெறும் பொழுது அந்த பிரச்சனைகளை குறிப்பிட்ட இடத்துல கதைத்து என்ன நினைவுகள் எனக்கு துன்பப்படுகின்றன, அந்த நினைவுகளை நான் வெளியாலே கொண்டு வந்து அந்த நினைவுகளை கையாளுவதற்கான ஆரோக்கியமான வழிகளை கையாள்வதன் மூலம் இந்த வேலை வேலை என்று ஓடுவதை தவிர்த்து வேலை செய்யத்தான் வேண்டும், அதை அளவோடு வைத்து கொண்டு நாங்கள் வெற்றிகரமாக வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும்.